ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் ஃபுட் கேல். இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஃபேமஸ் சோதி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இது வந்து ஆப்பம் இடியாப்பத்துக்குலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஒரு பாத்திரத்துல ரெண்டு தேங்காவோட ரெண்டாவது மூணாவது தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் வந்து இட் இஸ் வெரி ரிச் இன் கால்சியம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம காய்கறிகளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ரஃப்பாக சாப் பண்ண ஒரு பெரிய கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கேரட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டீம் வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணுமா. இதில் வந்து மூணு சின்ன உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை முருங்கைக்காக இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நாலுல இருந்து அஞ்சு பீன்ஸை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மைல்டான எல்லோ கலர் வர்றதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதுக்கு ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அஞ்சு டீஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸும் ஒரு ஃப்ளேவரும் வந்து கொடுக்கும். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள்தூளும் மட்டும் சேர்த்து இதை வந்து நம்ம மூடி போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொடிசா நறுக்குன ஒரு நாலஞ்சு பல் பூண்டு. ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே சேர்த்துக்க போறேன். ஒரு மூணுல இருந்து நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்குல வெட்டி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச காய்கறிகளை இந்த தாளிப்போட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருப்போம் இல்லையா அந்த பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம முதலாவது தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான திருநெல்வேலி சோதி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.